சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க, நினச்சதெல்லாம் பேசுகிறீங்க. எல்லா நிர்வாகிகளும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கலைராஜனை நீக்கலன்னா இவருக்கு என்றைக்கு நீக்கணுமோ அன்றைக்கி நீக்க நாங்கள் என்ன நியூஸ் 18 சேனலில் இருக்கிற செந்தில கேட்டுட்டா நீக்க முடியும். செயல்படுத்துங்க, வேற எங்கே போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட. ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பேச அவர் என்னிட்ட எப்பயுமே பேச, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விஸ்வரூபம்லாம் எடுக்க மாட்டார். என்னை பார்த்தா பொட்டி பாம்பு அடங்கிடுவார். போகிறவங்க போட்டு அதான் நான் சொன்னேன் அன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சியில். இப்போ போகிறவங்கள போட்டு நான் நிர்வாகி அமைக்கிறப்போ புதுசாக எனக்கு அந்த வேலை இருக்காது, நீக்கல்ங்கிற வேலை இல்லாமல் போட்டுமேன்னு பண்ணலை தவிர. நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க உங்களோட பெரிய ஸ்ட்ராங்கான ஆள், அவரை நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க. ஸ்ட்ராங்கான ஆள் இப்படி கட்சி மாறினா தடவி கொடுத்துட்டா இருக்க முடியும். என்ன பிரதர் பேசுறீங்க, உங்களுக்கு வேலை இருக்கா? சும்மா நீங்கள் பாவம், நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை காலி பண்ணிட்டீங்க. அதான் சொல்லுவேன், அவர் பாடல இருந்திருப்பார் பாவம். அவரை பேட்டி எடுத்து போட்டு அவர் ஏதோ தள்ள பெருசாக நினச்சி இன்றைக்கி புஷ்ஷன் ஆகி போயிட்டார் பாவம். அவசர ஆலோசனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது ஏற்கனவே திட்டமிட்ட ஆலோசனை கூட்டம் தான். உங்களுக்குலாம் தெரியும், எங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டம் கூட எதுக்குன்னா, கடந்த வாரத்தில் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏதோ ஒரு ரேடியோவில் எஃப்எம்ல அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தது. எல்லா நிர்வாகிகளும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அன்றைக்கி நான் பெங்களூர் போயிட்டுருந்தேன், அதை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. பார்த்துட்டு அவரை நான் வர சொல்லியிருந்தேன், 20ஆம் தேதி வர சொல்லியிருந்தேன். வர சொல்லி என்ன, நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க, நினச்சதெல்லாம் பேசுகிறீங்க. எல்லா நிர்வாகிகளும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை நான் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு சொன்னார். அதில் வந்து அவங்க கேட்டதெல்லாம், அவங்க கேள்வி அப்படி தப்பாக கேட்டால் நீங்கள் ஏன் போய் மாட்டிக்கிறீங்க? பதில் சொல்ல தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாமல் எதுக்கு நீங்கள் அவர் கேட்குற கேள்வியை ஒத்துக்கிறீங்க வந்து அப்படின்லாம் சொன்னேன். அதை கூட ரிப்பீட் பண்ண வேணான்னு நான் இப்படி ஆன்சர் நீ இப்படி கொடு மறுபடியும் பேட்டி கொடுத்தான்னு கூட சொன்னேன். இனிமேல் வந்து டிவிக்கெலாம் பேட்டி கொடுக்கத்தா ஒழுங்காக கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவியிலையும் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து வேறு ஆளை போடுற மாதிரி வந்துடும். ஏன்னா காரணம், இப்போ சில பேர் நீ கூட பார்த்தேன் காலம்பரை நியூஸ் 18ல அவர் செந்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக தங்கத்தமிழ்ச்செல்வனுக்காக பேசினார். பாவம், எனக்கு செந்திலுக்கு வந்து ஒன்றும் இந்த சப்ஜெக்டை தெரியாமல் பேசிகிட்டு இருந்தார் உங்கள் நியூஸ் 18ல. அதாவது நீங்கள் கலைராஜனை நீக்கலன்னா இவருக்கு என்றைக்கு நீக்கணுமோ அன்றைக்கி தான் நீக்க. நாங்கள் என்ன நியூஸ் 18 சேனலில் இருக்கிற செந்தில கேட்டுட்டா நீக்க முடியும். இன்னொன்று நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், April 19 நாங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்தோம். தலைவர் பதவி வேக்கண்டாக வச்சுருக்கோம், அது 3 எலெக்டட் போஸ்ட்டாக வச்சுருக்கோம். மற்ற நிர்வாகிகள்லாம் நாங்கள் வந்து மறுபடியும் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தோம், ஏன்னா அது இப்போ அந்த பதிவு பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. நேற்று தான் எங்கள் லாயர்லாம் அந்த ஹியரிங் போயிருந்தாங்க. அடுத்தது பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த ப்ராசஸ் ஆகும், 45 நாள் ஆகும். இடையில் வந்து நான் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் மறுபடியும், ஏன்னா ஏற்கனவே உள்ள நிர்வாகிகள் அவங்க அமைப்பாக இருந்தப்போ இருந்தது, அணியாக இருந்தப்போ அதே நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் புதுசாக வந்து நம்ம நிர்வாகிகளை தலைமை கழக நிர்வாகிகளை அறிவிப்போம், அதை விட்டுட்டு முத முதல்ல கட்சியில் நீக்கல் நடவடிக்கை வேணாங்கிறதுனால தான் அதை தள்ளி போட்டுட்டே தவிர, வேறு யாரைக்கும் மேலேயும் யாரையும் நீக்கிறதுக்கு எந்த அச்சமோ பயமோ தயக்கமோ எதுவுமே கிடையாது. வர்ற வாரத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடுவோம். அதுதான் அவருக்கு சொன்னேன், அது மாதிரி July 1st நான் அறிவிக்கலான்னு இருக்கேன். இன்னும் பெங்களூர் போய் சின்னம்மாவோட எல்லாம் பேசிவிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் எங்கள் துணைத்தலைவர், இப்போ இருக்கிற தலைமை நிலைய செயலாளர், இப்போ இருக்கிற பொருளாளர் திரு வெற்றிவேல், திரு மாணிக்கராஜா மண்டல பொறுப்பாளர், அவர் நம்ம விருதுநகர் கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சாத்தூர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அன்றைக்கி. அன்றைக்கி ஒன்றும் மீட்டிங்லாம் கிடையாது, இவர் சொல்கிற மாதிரி அவங்களாம் என்னை பார்க்கணும்னு கேட்டு தான் வந்திருந்தோம். அப்போ இவரையும் என்னை பார்க்கணும் கேட்டது வர சொல்லி, இது மாதிரிலாம் நீங்கள் இனிமேல் பேசுகிறதா இருந்தால் இல்லை வேறு எதுவும் என்ன இருந்தால் கூட நீங்கள் அதை செயல்படுத்துங்க, வேறு எங்கே போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட. ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. கடந்த மாதமே உங்களை பற்றி ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் எங்கே ராஜ்யசபா எம்பி கேட்குறீங்களா வந்துச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி தாண்டி மறுப்பு கொடுப்பீங்க. இதுக்கே கொடுக்கலன்னா இல்லை இல்லை அப்படின்னு பேச, அவர் என்னிட்ட எப்பயுமே பேச, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விஸ்வரூபம்லாம் எடுக்க மாட்டார். என்னை பார்த்தா பொட்டி பாம்பு அடங்கிடுவார். இது மாதிரி நைட்டு நேரத்தில் இது மாதிரி ரொம்ப நிதானமாக இருக்கிறப்ப தான் இது மாதிரிலாம். அது யார்கிட்ட பேசினாருன்னா, என் உதவியாளர்னு திரும்ப திரும்ப பேசுகிறீங்க. என் உதவியாளர் ஜனாவோ எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்கிட்டலாம் பேசலை, அவர் உங்கள் கட்சியோடைய நிர்வாகி,
திரு செல்லப்பாண்டியன் அவரும் மதுரையை சேர்ந்தவர். அவர் நான் எங்கே போனாலும் மதுரையிலேருந்து என்னோட நான் பெரியகுளத்தில் எம்பியாக இருந்த காலத்துலேருந்து அங்கே சில நிர்வாகிகள் நான் எங்கே போனாலும் வெளியூருக்கு வந்துடுவாங்க, என்னை கூட சென்னை வரைக்கும் கூட விட்டு போவாங்க. அவர் தொழிற்சங்க நிர்வாகி. அவர் இன்றைக்கி சென்னைக்கு நான் திருச்சியிலேருந்து வர்றப்போ அவசர கூட்டம்லாம் போட்டிருந்தா அன்றைக்கே நான் திரு அங்கே இருக்கிற எங்கள் ஒன்றியச்சார்கிட்ட நான் பேசி நீங்களாம் சென்னைக்கு வாங்க 20 செவ்வாய்க்கிழமை நம்மளாம் பேசிக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இல்லாட்டி திருச்சியிலே கூப்பிட்டு அன்றைக்கே அன்றைக்கி போட்டு தான் அவசர கூட்டங்களாம். இன்றைக்கி ஏற்கனவே திட்டமிட்ட கூட்டம். ஏன்னா தொடர்ந்து அவர் டிவியில் போடுறாரு, ஐடியிலேருந்து அவரை அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க. ஐடி நிர்வாகிகிட்ட பேசினா கூட அதில் அவரை நாங்கள் அவர் ரொம்ப கட்சிக்கும் தலைமைக்கு எதிர்ப்பாக அவர் போகிறாரு அப்படின்னு சொன்னப்போ நானும் கண்டிச்சிருக்கேன். அதையும் மீறி அவர் செய்கிறப்ப சரி அவர் முடிவு எடுத்துட்டார், அதனால் நம்ம அடுத்த மாவட்ட செயலாளர் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கே நாங்கள் உட்காந்து பேசுகிறப்ப அடுத்து யார் கொள்கை பொறுப்பு செயலாம் போடலான்னு பேசிவிட்டு சரி நம்ம பெங்களூர் போய் சித்தியும் பார்த்துட்டு வந்து அறிவிக்கலாம் அடுத்த வாரத்துலன்னு சொல்லுவேன். அதனால தான் நீக்கிலே தவிர எந்த பயமோ தயக்கமோ எதுவும் கிடையாது. இன்னொன்று முதல் முதல்ல அறிவிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து ஆர்பி ஆதித்தன் போனப்போ என்ன பயமாக எடுக்காமல் இருந்தது, இல்லை பாப்புலர் முத்தையா இந்த டீம்லாம் போணுச்சேன் போகிறவங்க போட்டு அதான் நான் சொன்னேன் அன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சியில். இப்போ போகிறவங்க போட்டு நான் நிர்வாகி அமைக்கிறப்போ புதுசாக எனக்கு அந்த வேலை இருக்காது, நீக்கலுங்கிற வேலை இல்லாமல் போட்டுமேனு பண்ணலை தவிர அவர் திரு செந்தில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த பயமோ அது மாதிரி அவர் அவர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு மாதிரி இதை மாதிரி வேலைகள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்லாம் அவரை வர சொல்லி நானே ஃபோன் பண்ணி செவ்வாய்க்கிழமை, ஏன்னா என்ன அவங்க வந்து ஏற்கனவே முறையிட்டாங்க. 31 கூட்டம் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்து அனாவசியம் வரமாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் எனக்கு தெரியும் வந்து இவருடைய சில பேச்சுகள் செயல்பாடுகள் சரியில்லைன்னுட்டு சொல்லி போனாங்க. பொறுமையாக இருங்க பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பினேன். அதனால் அன்றைக்கி இவங்க அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வராங்க கூட்டம் போட்டு கூட இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் இல்லை அங்கே கூட்டம் போட்டு ஒரு நிர்வாகிட்டு இவர் தாறுமாறாக பேசியிருக்காரு. அதெல்லாம் அவங்க என்கிட்ட ஜனாட்ட எங்கள் செக்ரட்டரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இவர் தந்தி டிவியில் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நானே திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி எல்லா ஒன்றியச்சாலும் நான் இதில் என்ன இருக்குது தலைமையிலேருந்து எல்லா நிர்வாகிகளையும் வர சொல்லி கூப்பிடுறோம். அது முக்கியமான ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றி வாங்க பேசிக்குவோம், அதுக்கப்புறம் நான் திருச்சி இது மதுரைக்கு வரப்போ நம்ம முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி வர சொல்லுவேன். இனிமேலாம் எடுக்க நான் தான் இன்றைக்கே சொல்லிட்டேன். நான் இது விளக்க நான் கூப்பிட்டு 20ஆம் தேதியை இதை மாதிரி பேட்டியெல்லாம் நம்ம கொடுக்கறது தொடர்ந்துச்சுன்னா உங்களை பதவியிலேருந்து எடுத்துருவேணா அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சொல்லிட்டேன். அவர்கிட்ட அன்றைக்கி அதெல்லாம் இல்லை இல்லைன்ட்டு போயிட்டார். அவர் சொல்கிறாரு ஒன்று மேலே தப்பு இருந்ததுன்னா கூப்பிட்டு கண்டிக்கலாம் அல்லது நீக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறேன், அதுதான் நான் வந்து பொறுப்பாக இருக்கேன். நான் இவர் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நாங்கள் தான் நீக்க போகிறேன்னு அவர்கிட்டே சொல்லிட்டேன். இப்போ அடுத்த அறிவு போகிறப்ப நீக்கலன்னா முதல் நீக்கல் அறிவிப்புலாம் வேணாம். இப்போ என்ன நானும் துணைத்தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த அறிவிப்பு கொடுக்கல. முதல்ல நீக்கெல்லாம் வேணாம், அந்த பதவி வேறு அறிவிச்சிட்டாலும் முடிஞ்சு போயிடுச்சு. நீக்கப்பட்டவங்க தானே எங்களோட காரணம் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்களில் ஒருத்தவராக இருந்தவர் அரசியலில் எல்லோரும் அது அவரை தான் நீங்கள் கேட்கணும். அவர் இல்லை இல்லை அவர் ஏற்கனவே எப்பயுமே இப்படி தான் இருப்பார். அவர் இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். முன்னே பார்த்தீங்கன்னா எல்லா 18 MLAல இதில் மற்றவங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்து அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், அப்புறம் அவராகவே அது சரியாக வருவார். இன்னொன்று வந்து அவர் என்கிட்ட நேராக வந்து எதுவும் சொல்ல மாட்டார், வெளியில் இது மாதிரி பேட்டி கொடுப்பார். அன்றைக்கி கூட அந்த 3வது ஜட்ஜோட தீர்ப்பு இல்லை 2 ஜட்ஜி தீர்ப்பு வந்தப்போ இவரே பேட்டி கொடுத்ததுக்கு கூட நான் சத்தம் போட்டேன், நீங்களாக எப்படி பேட்டி கொடுக்குறீங்க 10-17 MLA கேட்காமான்னு சொல்ல. அவர் வந்து வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். அதனால நானும் ரொம்ப நாளாக வான் பண்ணேன். கேளுங்க, அவர் தான் வேட்பாளர்ல அப்பவே வந்து என்ன சொல்லியிருக்க வேண்டியதானே. இது வெளியில் போய் பேசுகிற காரணம் என்னன்னா யாரோ வந்து அவருக்கு இதே மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவரை தாக்கி பேசுங்கன்னு அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை அதாவது அன்னைக்கு வந்திருந்தாரு, அதுக்கு நான் முன்னெல்லாம் சொன்னால் திருத்திக்குவார். 20ஆம் தேதி கூப்பிட்டு இன்னும் இது மாதிரி பேட்டிகள் கொடுத்தா நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு உங்களை பதவியிலேருந்து தூக்கிட்டு வேறால் போட்டுருவேன்னு சொன்னேன். ஏன்னா அவர்கிட்டே சொன்னேன் நீக்கிறது எனக்கு ஒரு நிமிஷத்து வேலை, நான் வந்து பொதுச் செயலாளரும் துணைத் தலைவரும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு அப்புறம் எந்த அறிவிப்பும் கொடுக்கல. இனிமேல் தான் தலைமை கழக நிர்வாகிகளை அறிவிக்க போகிறேன். அதில் அவங்களை கொள்கை பிறப்பிச்சாலும் எடுத்துகிட்டு வேறு ஆளாக அறிவிக்கிற மாதிரி வரும். அதானே நீக்கிறது. இப்போ கட்சியை விட்டு நீக்கி தான் ஆகணும்னு நீங்கள் தொலைக்காட்சி கேட்குறதுக்காக நான் வந்து முதல் முதலாக ஒரு அறிவிப்பை நீக்கிறத அறிவிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அன்றைக்கி ஆர்பி ஆதித்தனை நீக்கலையே, பாப்புலர் புத்தியாக நீக்கலையே, நாங்கள் அணியாக இருந்தப்போ எல்லோரும் நீக்கணும். இவர் எங்கள் கூட இருந்த ஒரு 18 எம்எல்ஏல ஒருத்தர்னால் நானும் அவருக்கு ரொம்ப லாங் ரோப் கொடுத்தேன். அது வந்து அவர் ஒரே தெரியா அவர் வந்து தன்னை பெருசாக அவர் வந்து நினச்சிக்கிட்டு அன்றைக்கி பேசுகிறாரு பாருங்க, அந்த நிர்வாகிகிட்ட விஸ்வரூபம் எடுங்களா விஸ்வரூபம். சபாநாயகர் மேலே என்ன எப்படி நாங்கள் அவருக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எடுத்து தான் அதுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா எங்கள் 18 எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்தவர் அவர் நியாயமாக நடந்துக்கல. 11 எம்எல்ஏக்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடும், 18 எம்எல்ஏக்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப அதை எடுத்து தான் அவருக்கு அவருக்கு எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுவோம். சரி, இந்த அறிவிப்பு வந்து 30ஆம் தேதி மதுரை ஆலோசனைக்கு முன்னாடி இருக்குமா? விருத்தாச்சலம் கலைச்செல்வன் அவர் ரத்த சவாரி 3 பேர் இருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு அது அங்கே வந்து தெரியும் சார். 30ஆம் தேதி மதுரையில் ஆலோசனை கூட்டம் இல்லை இல்லை ஆலோசனை கூட்டம் 30ஆம் தேதி நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேங்க. 29 இவங்களெல்லாம் பார்த்தேன். இவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்களாம் ஒருத்தர் எங்கள் இதில் ஒருத்தரை மாவட்டத்தை செலவு பண்ணுங்கன்னாங்க. இன்றைக்கி அஷ்டமியாக இருக்குது வேணாம், நம்ம 29 நாங்கள் வர்றப்ப எல்லா நிர்வாகியும் பார்க்குங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்களும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அதான் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் பேரூராட்சி செயலாளர் வந்திருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க இவங்கள. இல்லை நம்ம அங்கே நீங்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் அறிவிச்சுட்டு செயலர் கூட்டத்தில் நான் வர்றேன், முக்கிய நிர்வாகிகள் வாங்க, அன்றைக்கி நம்ம பேசிவிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருவோம். எங்கே இல்லை, நான் அன்றைக்கி அந்த கூட்டத்திலே கிளியராக சொன்னேங்க, நீங்கள்லாம் பிரச்சனை வந்து எடுத்து போகிறோம். எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறாருல. அன்றைக்கி நாங்கள் 2 மணி நேரம் கூட்டம் நடத்தினப்போ நிறைய வேட்பாளர்கள் மாவட்டத்திலாம் பேசினாங்க. மேடையில் உள்ளவங்க யாரும் பேசுகிறீங்களான்னு கூட கேட்டால் அப்போலாம் அமைதியாக இருந்தார். இங்கே வந்து கேட்டவங்க கூட என்னப்பா பிரச்சனை வாய்ப்பு பற்றிட்டு ஒன்றுமே இல்லைன்ட்டார். என்கிட்ட நேராக பேசவே மாட்டார். இதே வெளியில் போய் பேசுறது என்னை எடுங்கன்னு சொல்கிறாரு, அதான் காரணம். அது எதுக்கு நான் எடுத்து தான் போகணும்னு அது இல்லை, இவர் எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் எடுக்க மாட்டேன். இல்லை தோல்வி என்ன தோல்வின்னா 2 நாள் எல்லாம் மிஞ்சி எழுந்துச்சு உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். இல்லை மீண்டு வர்றதுக்கு என்ன இருக்குது? நான் வந்து இந்த நிர்வாகிகள் அறிவிப்பு சினிமாவோட கன்சல்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக இங்கே முதல் கட்டமாக இங்கே நிர்வாகிகள்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணுறேன். தலைமை கழகத்தில் நிச்சயம் போட்டிருக்கேன் சார். இப்போ அவர் கட்சி பொறுப்புலேருந்து மட்டும்தான் நீக்கப்படுவார், இல்லை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுவாரா சார்? எல்லாம் சேர்த்து தான், எல்லாம் சேர்த்து தான். அப்புறம் நான் அவரை போய் உன்னை கட்சியை விட்டு நீக்குவேன்னு சொல்லாமல் 20 வருஷம் என்னோட பழகினவர், கொள்கை பொறுப்பாளர்லேருந்து உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னேன். அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்குவார்ல. தேர்தல் அறிவிக்கட்டும், அந்த நேரத்தில் பார்த்துக்கோ. அது எனக்கு அதை பற்றி தெரியலங்க, தெரியாத விஷயத்தை அப்படி நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து அவர் அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறீங்களே தவிர அதனால தான் வீணாக போயிட்டார் அவர். பாவம் அவரை ஒழுங்காக அவரை இருந்தவரை நீங்கள் அவரை பெருசாக பில்டப் கொடுத்து அவர் யாருன்னு அன்றைக்கி காமிச்சிட்டாரு. அந்த 20 தொலைபேசி உரையாடலே அவருடைய அவர் யாருங்கிறத காமிச்சிருக்காரு. ஒரு நிர்வாகிகிட்ட சக நிர்வாகிகிட்ட பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாகி அப்படிலாம் பேசுவாங்களா? வந்து அங்கே என்ன அங்குள்ள நிர்வாகிகள்லாம் வர சொல்லி இங்கே கூப்பிட்டா அது என்ன, அது என்ன தவறாக? அது தலைமை வந்து அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. இது மாதிரி ரொம்ப ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். நான் வந்து திருச்சியிலே கூட்டு பார்த்துருப்பேன். நான் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டு வரேன். நேற்று எனக்கு வேறு வேலையெல்லாம் இருந்ததுனால சண்டே அவங்கள்ட்டெல்லாம் பேசினப்போ நானே நீங்களும் செவ்வாய்க்கிழமை கிளம்புற வாங்க நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது அவரோட என்னத்த குறை? என்னையே வந்து நேராக பேசாமல் இப்படி தொடாமல் காதை இப்படி சுற்றி துடுட்டு இருப்பாங்க என்ன? நீங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பில்டப் கொடுத்து பார்க்குறீங்க. அவர் யாருங்கிறத அவரே தானாகவே வெளிப்படுத்திக்கிட்டாரு. நான் எல்லாரும் எங்கள் கட்சியில் சுதந்திரமாக தான் இருக்காங்க. 18 எம்எல்ஏ இப்போ இவர் சுதந்திரமாக தான் இருக்கார். எங்கள் நாங்கள் எல்லோரும் வந்து என்னோட வந்து இருக்கவங்க எல்லாமே அவங்களா சொந்தமாக முடிவெடுத்தவரோட இருக்காங்க. இதில் வந்து தவறு செய்கிறப்ப தானே நீங்கள் கண்டிக்க முடியும். ஒருத்தர் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இம்மெச்சூர்டாக நடக்கிறப்ப இல்லை, இது என்னமோ நீங்கள்லாம் அந்த தொலைக்காட்சியில் போய் அவரை நீங்கள் தூக்கி பிடிச்சது அவரை என்னமோ நினச்சி பாவம் நீங்களாம் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. அவர் என்ன சமாதானப்படுத்த வேலை இல்லையா? அதான் கூப்பிட்டு பேசியாச்சு. இல்லை
أنا تاني لا أعرف ليك بودي هذا كذا أنا أعرفه. ليش؟ أنا أركنا رنداريتي بومبو هذا لما أنا نمت توتت. إذا ما أردنا بناتي كذا لا نرواي كذا. أو أنا سوبري كورت تبقى இருந்த ده على، ملأك اللي يركز على أرور مورغان يركز على، أمير يركز على أرور مورغان يركز على، أنت بند ثلاثة سنتين أنا سونا أرنا، سوبري كورت تبقى ساعة ما أرنا، بند سبيكر وده بيرغني وغيره ديسكواليفاي بنيد وراء، أبدا ما سوبري كورت داري بون سونا، بنا مالان سونا، بقى يبرد ده سنتيل بالاجا إلا لا، نحن بوي ده وان سونا، كلنا ده ملأ يركز على، بون ملأ إللي أبدا. أنا أعرف أن هذا المكان هو
பதவி போயிட்டுங்கிற ஒரு இதில் இருப்பார், டிப்ரெஷனில் இருப்பார். அவர் ரொம்ப டிப்ரெஷனில் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தாருன்னா நானே கூப்பிட்டு சொல்லுவேன், டிப்ரெஷனில் இருக்குப்பா, நைட்லாம் வெளியில் தங்காத, வீட்டில் போய் தங்கு. இப்போ வீடு இருக்குதா, வீட்டில் தங்குவோம், வெளியூர் போனால் இல்லை. இப்போ எங்கள் அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது, இங்கே மாரிஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கம்ப ஊருக்கு போனால் அங்கே நாராயணத்தவன்பட்டில் வீடு இருக்குது, அங்கே கம்பம் அங்கே எங்கே தேனியில் ரூமை போட்டு தங்கிட்டு இருப்பார். எதுக்குன்னு கேளுங்க. நீ கூட குபிலி ஓடி போயிட்டாருன்னு தான் சொன்னாங்க என்ன தங்கிருந்து கிளம்பி. நீங்கள் இப்போ அதாவது நான் சொல்கிறது எதுவும் அவரை தாங்க வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே விட்டு விட முடியாதுங்கிற ஒரு பொறுமையாக நம்ம கூட வந்துட்டார். நீங்கள் சொல்கிறீங்கள 18 எம்எல்ஏல ஒருத்தர்னு சொல்லி நான் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வைப்பேன். பெரியகுளம் எம்எல்ஏலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அவர் நைட்டு 10 மணிக்கு மேலே அவர்கிட்ட யாரும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானே ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டார். கால் மேலே என்ன நான் ரெஸ்டில் போட்டிருந்தேன், தூக்கம் வரலன்னு சொல்லுவார். நான் அதுக்கு மேலே கேட்க முடியாதுல்ல. என்னைக்கு டெய்லி பள்ளியப்பன் வெற்றிவேல் இங்கே வந்து உட்கார்ந்து நினைக்கிறீங்களா? இதில் ஒன்று முக்கிய கட்டம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் தேனி மாவட்ட நிர்வாகிகளோட தான் ஆலோசனை பண்ணிட்டுருக்கேன். ஏங்க அன்றைக்கி தான் 20 ஐயா நான் திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கே அவங்களெல்லாம் திரு அன்பழகன், திரு பள்ளியப்பன், திரு ரங்கசாமி, திரு வெற்றிவேல், திரு மாணிக்க ராஜா இவங்களெல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். மற்ற மண்டல பொறுப்பாளர்கள்லாம் வச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். வெயிட் பண்ணுங்க. நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க உங்களோட பெரிய ஸ்ட்ராங்கான ஆள், அவரை நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க. ஸ்ட்ராங்கான ஆள் இப்படி கட்சி மாறினா தடவி கொடுத்துட்டாரு. இப்படி என்ன பிரதர் பேசுறீங்க, உங்களுக்கு வேலை இருக்கா? சும்மா நீங்கள் பாவம், நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை காலி பண்ணிட்டீங்க. அதான் சொல்லுவேன், இப்போ அவர் பாடல இருந்திருப்பாரு பாவம், அவரை பேட்டி எடுத்து போட்டு அவர் ஏதோ தள்ள பெருசாக நினச்சி இன்றைக்கி புஷ்ஷன் ஆகி போயிட்டார் பாவம். தீவிரமாக செயல்படலையா? என்ன செயல்படணும்? அது இல்லை இல்லை, ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறது? இப்போ தான் கூட்ட ஆரம்பிச்சிருக்கோம். என்ன என்ன பண்ணுறது? தேவை தேர்தல் அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறது? சார் போய் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் எல்லாம் தேவையான அளவு எல்லா ஆலோசனையும் நடந்துட்டு தான் இருக்குது, எல்லா கூட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திருச்சியில் வந்து நாங்கள் இவங்க நிர்வாகிகள் கூட்டம் போட்டோம், அப்புறம் அடுத்த கட்டம் சேலத்தில் போடுறேன். அப்புறம் ஒன்றா பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வந்து எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் எப்படி செயல்பட முடியாது? நீங்கள் தகர்த்த விஷயத்தில் நீங்கள் நீக்குவீங்களான்னு கேட்டால், நீங்கள் பயப்படுறீங்களான்னு கேட்டால் அதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே இப்போ சொல்ல, இவர் தான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார், இப்போ இவரே வேறு கட்சியில் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன மாற்றி மாற்றி கேட்குறீங்களே, நீங்களும் தகர்த்த விஷயம் மாதிரி பேசலாம், நான் பதில் சொல்லுங்கள்.